Hello friends, welcome back to FATHI'S தென்காசி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரோஸ் குல்கந்த் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ரோஸை வச்சு செய்ய போகிற ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோடய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இப்போ சொல்ல போகிறது நாட்டு பன்னீர் ரோஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி தான். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இது வந்து பாடி ஹீட்டை வந்து நல்லா ரெகுலேட் பண்ணும். இதில் இருக்கிற தோர்ப்பு டேஸ்ட் வந்து நமக்கு வந்து இரத்தத்தை நல்லா உற்பத்தி பண்ணும். அப்புறம் வயிற்றில் இருக்கிற வாயு கோளாறுகளை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய குணம் இதில் இருக்குது. இதயத்துக்கு இது ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையில் ரத்தப்போக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மருந்து. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல மருந்து. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பன்னீர் ரோஸை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். குல்கந்த் பண்ணுறதுக்கு நாட்டு பன்னீர் ரோஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நாட்டு பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா அதோடய இதழ்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறது தான் நாட்டு பன்னீர் ரோஸு. இதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பூவில் இருக்க இதழ்கள் தான் நமக்கு தேவை. அதை மட்டும் எடுத்துகிட்டு காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து எல்லா இதழ்களையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை துணியில் காட்டன் துணியில் நம்ம செப்பரேட் பண்ணி காய வைக்கணும். அப்படி காய வச்சா தான் நமக்கு வந்து அது கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். இது வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது. காய வச்சிங்கன்னா அந்த பூவில் உள்ள மாய்ஸ்சர் போயிடும். அதனால் ஃபேன்லேயே காய வச்சாலே போதும். இப்போ காய வச்சுட்டு கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குல்கந்த் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும் நம்ம காம்பெல்லாம் எடுத்ததுனால. இதுக்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன் நாட்டு சக்கரை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து நாட்டு சக்கரையும் நம்ம சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சக்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சக்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். சக்கரை மெல்ட் ஆனதும் இந்த ரோஸ் இதழ்களை சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம ரொம்ப குக் பண்ணணும்னு தேவையில்லை. சர்க்கரையோட எல்லா இதழ்களும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். இந்த அளவு மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேன் சேர்த்துக்கணும். தேன் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நம்மளுக்கு வந்து நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்னா நிறைய தேன் மூழ்கிற அளவு சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பாதாம் முந்திரியெல்லாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பிடிக்கலன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேன் தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குல்கந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரோஸ் குல்கந்த் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோஸ் குல்கந்த் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்,
மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.